Hello, welcome back to I.A.blog. Now, we have a summer unboxing review. This is a box. Awesome. Unboxing plus review. Unboxing review. We have a product in the box. This product is very good. This is a U-pin. Adapter is very good. Next thing we have a stand. Pop filter kuduthukanga inga keela pop filter inga namakku hydro water HY229U 48 watts la oru phantom power supply box kuduthukanga for audio box idu adhu mattum illada studio microphone namakku kuduthukanga ipo idha nama setup panni idoda review dhaan paaka porom first unboxing paathiralam idha nama eduthu odane ipdi dhaan thandanga boxes alla ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா சின்ன ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன ப்ராடக்ட் இது தான். ஃபஸ்ட்டு சின்ன ப்ராடக்ட் இது. இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணியிருக்காங்க. சுத்திங் வந்து ரப்பரைஸ்டு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் நமக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத டபுள் பின் கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த இடத்துல. அது ரெண்டுமே மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் ரெண்டாவது பாப் ஃபில்டர்னு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராண்டோட பாப் ஃபில்டர், டெக்ஸ்டல் டெக் 1F அப்படின்ற மாடல் இது. ஓகே, இப்போ ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோம்னா நமக்கு நம்ம பாப் ஃபில்டர் இருக்குது. பாருங்க நம்ம பாப் ஃபில்டர் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் நான் இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பாப் ஃபில்டர் வந்து நல்லாவே இருக்குது. சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ரப்பர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஒரு மெட்டீரியல். சுற்றி இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக். இது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் மெட்டல், இது மெட்டல், இந்த இடம் பிளாஸ்டிக், நமக்கு இது மெட்டல். ஓகேங்களா, ஃபுல்லாக மெட்டல் தான். இது 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 மட்டும் பிளாஸ்டிக், ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதோட ரப்பர் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். அது ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டோம்னா இவ்வளோ லென்த் வரைக்கும் உங்களுக்கு வரும், நல்லாவே இருக்கும் பாப் ஃபில்டர். நெக்ஸ்ட் இது வந்து ப்ரொஃபஷ்னல் ரெக்கார்டிங் மைக்ரோஃபோன் ஸ்டாண்டு. இது அப்ளிகபிள் வந்து பாப் ஃபில்டர் மை கன்ஃபோன், இது மூணுமே இது அப்ளிகபிள் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ ஹெட் மைக் ஃபோன், இதெல்லாம் இது அப்ளிகபிள் பண்ணிக்கும். இது வந்து NB35 மாடல். இதோட ப்ராண்ட் நேம் இங்கே இருக்குது, விடி ஆடியோ. விடி ஆடியோ தான் இந்த ப்ராண்டு. அப்படின்னா இதில் நீங்கள் பாப் ஃபில்டர் கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஓபன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒரு நார்மல் மைக்கான இது கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அந்த நார்மல் மைக்கான ஒரு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மவுண்ட், நார்மல் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் பில்டு. நெக்ஸ்ட் இது மெட்டல் பில்டு, ஃபுல்லி மெட்டல். அண்டு இது வந்து பிளாஸ்டிக் ப்ளஸ் மெட்டல், இதுவும் இதுக்கான ஒரு பார்ட் தான். இது இந்த இடத்துல ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நமக்கு நம்மளோட ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டு இது வந்து ஒரு அலுமினியம் பில்டு, வந்து ஸ்ப்ரிங்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்டில் வந்து மெட்டல்டு பில்டு. ஓகே, ஸ்டாண்டையும் இங்கே வச்சிடலாம். அதுக்கடுத்து பெரிய ப்ராடக்ட்னா இதுதான் ஃபேண்டம் பவர் சப்ளை. டிசைன்டு இது என்னன்னு தெரியல நமக்கு கரெக்டாக, ஆனால் இது ஃபேண்டம் பவர் பாக்ஸ். இதில் ஃப்ரீயாகவே எக்ஸ்எல்ஆர் கேபிள் அண்ட் யூஎஸ்பி கேபிள் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதோட மாடல் வந்து HW229U. இதுக்கான ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் மேனுவல். ஓகே, இங்கே இருக்க ஹைட்ரோவோட ஒரு நார்மலான ஒரு சூப்பரான ஃபேண்டம் பவர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது மெ
மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் பில்டு தான் இது, மெட்டல் தான் இது. இப்படிலாம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன், பவர் லைட் இண்டிகேட்டர், அது மட்டும் இல்லாத உங்களுக்கு பேக்கில் வந்து இன்புட் அவுட்புட் அந்த டிசி 5 வோல்ட் அவுட்புட் இன்புட் இருக்குது. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு டிசி 5 வோல்ட்டுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு யூஎஸ்பி ப்ளஸ் அதுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு பின்னோட சேர்த்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு கேபிள். அது மட்டும் இல்லாத எக்ஸ்எல்ஆர் கேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க, இது பேர் எக்ஸ்எல்ஆர் கேபிள். இதெல்லாம் யூசர் மேனுவல் உள்ள வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மைக்கை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதுதான் எக்ஸ்எல்ஆர் கேபிள். நெக்ஸ்ட் நம்ம மைக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணோடனே நமக்கு ஒரு சின்ன யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, யூசர் கைடுன்னு சொல்லிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே மைக் கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு வந்து ஸ்பான்ச் கொடுத்துருக்காங்க நமக்கு மேலே வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸ்எல்ஆர் கேபிள், அதே எக்ஸ்எல்ஆர் கேபிள் தான் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாத நமக்கு ஒரு ஷார்ட்கன் மவுண்ட்டும் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இத்தனை இப்படி, இது 3500க்கு இது ஃபுல் செட் ஓகேங்களா. இதை இப்போ எப்படி செட்டப் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு டேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதோ இது இந்த பாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் கன் மவுண்ட் எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் எடுத்துக்கோங்க, போதுமானது உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் இந்த எண்டில் ஃபிட் பண்ணும் ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இடத்துல உங்களுக்கு ஹோல் இருக்கும். இதை இப்படி உள்ளே பார்த்து இன்சர்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. இது இன்சர்ட் பண்ணிட்டு இதை வச்சு டைட் பண்ணிடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த சைடு இல்லை, இந்த சைடில் உங்களுக்கு கரெக்டாக நான் சின்ன ஹோலாக கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு இங்கே டைட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு, இங்கே டைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை மேலே ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை அன்லாக் பண்ணிடுங்க. அன்லாக் பண்ணிட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு லாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதை வச்சு நார்மலாக இப்படி ஒன்றா சேர்த்துருங்க. நம்ம இப்போ இங்கே தான் ஃபிட் பண்ண போகிறோம். இது ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு தேவையான மாதிரி கரெக்டாக பார்த்துட்டு கீழே வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ மைக் எப்படி ஃபிட் பண்ணலான்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேபிள்லாம் எப்படி இருக்குன்றத சொல்லலை, இது நல்லாவே இருக்கும். இந்த இடத்துல மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு, இந்த இடத்துல மெட்டல். இது பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு கேபிள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் இந்த இடத்துல பிளாஸ்டிக் பில்ட், இந்த இடம் மெட்டல் பில்டு. அது மட்டும் இல்லாத இது ஒரு கண்டென்சர் மைக்கு, இது ஃபுல்லி ஃபோல்டபிள் மெட்டல் பில்டுன்றதை நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இதில் ஃபிட் பண்ணலாம். எப்படி ஃபிட் பண்ணோம்னா ஃபஸ்ட் நீங்கள் இது இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே தானே ஃபிட் ஆகிடும். இந்த மைக்கோட நேம் BM800 ஓகேங்களா, அது மென்ஷன் பண்ணிக்க விரும்புனேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேண்டம் பாக்ஸோட கேபிள். இது பார்த்திங்கன்னா மைக்கோட கேபிள். ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம இது ஃபேண்டம் பாக்ஸோட கனெக்ட் பண்ணுறதுன்றத பார்த்துடலாம். வாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே கேபிள்ஸ்லுமே ஒரு 2 மீட்டருக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேண்டம் பாக்ஸோட கேபிள் எடுத்துக்கோங்க. ஃபேண்டம் பாக்ஸோட கேபிள் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதில் 2 சைடுமே உங்களுக்கு இந்த மெட்டல் டால பில் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும் 2 கார்னருமே ஓகேங்களா. இதில் ஃபேண்டம் பாக்ஸில் இன்புட் இருக்கும். இந்த இன்புட்டில் நம்ம இந்த சைடு கேபிளை நீங்கள் ஐ மீன் இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்க இந்த மாதிரியான கேபிளை நீங்கள் இதில் பின் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல புஷ் பண்ணிவிட்டு வச்சு பின் பண்ணிடுங்க, ஆல் செட். நெக்ஸ்ட் மைக்கோட கேபிள் எடுக்கோங்க. மைக்கோட கேபிள் இப்படி இருக்கும், ஒரு எண்டு இந்த மாதிரியும் ஒரு எண்டு இந்த மாதிரியும். அதில் இதை வந்து இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி ஃபிட் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் இன்னொன்று ப்ளூ கேபிள் ஒன்று இருக்கும், அதில் இந்த டிசி 5 வோல்ட்டுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு சைடை இதில் பின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எல்லாமே செட் ஆகிடுச்சு, இதை நம்ம போய் மைக்கில் ஃபிட் பண்ணணும், வேலை ஃபினிஷ்ட். இப்போ இந்த யூஎஸ்பி சைடை வந்து அடாப்டரில் கனெக்ட் பண்ணி ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஃபேண்டம் பாக்ஸுக்கு பவர் கிடைக்கும் இனிமே, ஓகேங்களா. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃபேண்டம் பாக்ஸோட அந்த கேபிளை நம்ம மைக்கில் ஃபிட் பண்ணணும். இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணிடுங்க. ஆல் செட். இனிமேல் மீதி வயர்ஸ்னால் நீங்கள் மேலே வச்சுடுங்க. அந்த மைக்கோட கேபிள் இருக்கும் உங்களுக்கு இந்த அவுட்புட் கொடுக்கறதுக்காக, அதை வந்து இந்த யூ ஷேப் பின்னில் மைக் சிம்பிள் போட்டுக்கும் அதில் கனெக்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாப் ஃபில்டர் மட்டும் நாம் இப்போ ஃபிட் பண்ணோம்னா எல்லா வேலையுமே ஃபினிஷ்ட் ஆகிடும். பாப் ஃபில்டரை கரெக்டாக இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ண போகிறோம், வச்சு ஸ்க்ரூ பண்ணிடலாம், அவ்வளோதான். சிம்பிளாக வேலை முடிஞ்சிடுச்சு. அதிகமான வேறு வேலை இல்லை, ஒரே ஒரு வேலை உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு உங்களோட ஹெட்ஃபோனை வந்து கூட கனெக்ட் பண்ணிடுங்க. ஆல் செட். இனிமேல் நீங்கள் எப்படி உங்கள் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம் தாராளமாக. இப்போ எப்படி பவர் ஃபுல்லாக பவர் எப்படி கொடுக்குறதுன்றதை பார்த்துடலாம். அது முன்னாடி கரெக்டாக இதை ஃப்ரண்ட்டில் இழுத்து இப்போ இதில் வாய்ஸ் நான் ஓவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், இருங்க. இப்போ இது வழியாக நான் இப்போ பேச போகிறேன். இது நார்மலான மைக்கில், ஐ மீன் ஃபோனில் இருக்க மைக்கில் பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம இதுக்கு பவர் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க அந்த பா சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். இதுக்கு இதுதான் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். ஆன் ஆகிடுச்சுன்னா பவர் உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பேசுகிறேன், இருக்க எப்படி கேட்குதுன்றத பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது அவங்க கொடுத்த அந்த யூ பின் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்களோட ஃபேண்டம் பாக்ஸ் ஆனில் இருக்கான்னு சொல்லுங்க. இப்போது இது வந்து ஃபில்டர் ஸ்பாஞ்ச் எதுவுமே இல்லாமல் வெறும் கண்டென்சர் மைக்கில் பேசுகிறது, ஓகேங்களா. இப்போ நான் ஸ்பாஞ்ச் போட்டுட்டு பேசுகிறேன், இது கண்டென்சர் மைக் மேலே ஸ்பாஞ்ச் மட்டும் போட்டுட்டு பேசுகிறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நான் பாப் ஃபில்டர் போட்டுட்டு பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாப் ஃபில்டர் நம்ம கரெக்டாக போட்டாச்சு. இதோட ரேட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 3500. இதோட ப்ரைஸ் 3500க்கு ஒர்த்தாகவே இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஓகே. ஹலோ, மை டெஸ்டிங் நல்லா வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இது வந்து நான் வாங்கினதுக்கான மெயின் ரீசன், ஸ்டார் மேக்கர்ன்ற ஆப் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியாது. அப்படி தெரியலன்னா என்னோடய தம்பி வந்து அதுக்கான ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது செம்மையாக இருக்குது, இந்த மைக்கோட குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் முன்னே பாடிட்டு வந்ததுக்கும் இப்போ இதோட பாடுறவனோட அந்த சவுண்ட் கேட்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் இதுதான் நான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன். வாய்ஸ் ஓவர், டப்பிங், இல்லாட்டி சிங்கிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். நான் இதில் இருக்க அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி ஃபுல்லாக கிடைக்காது. பிசி, லேப்டாப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து காம்போ ஆஃபர்
ஆஃபர் இல்லை, காம்போவாக வாங்கினதில் 3500. அதுவே நீங்கள் இப்போ சிங்கிளாக இது வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் வித் இந்த ஷார்ட் கன் மவுண்ட் வித் அந்த எக்ஸலா இந்த கேபிள் மட்டும், இந்த ஃபேண்டம் பாக்ஸ், இந்த யூ பின் ஸ்டாண்ட், பாப் ஃபில்டர், இதெல்லாம் இல்லாமல் மைக், எக்ஸ்எல்ஆர் கேபிள் அண்ட் இந்த ஸ்பான்ஸ் மட்டும்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் ஷார்ட்கன் மவுண்ட்டு சேர்ந்து வரும், உங்களுக்கு அவ்வளோதான் வரும். இந்த மாதிரி வாங்கணுன்னா உங்களுக்கு ஃபுல் செட் இது, ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது ஹோம் ஸ்டுடியோ வேணும்னா நீங்கள் நிச்சயமாக இதை வாங்கலாம், யூஸ் பண்ணலாம். கேபிளோட குவாலிட்டியும் நான் கூட ஏதோ தானும் தான் இருக்கும்னு நான் நினச்சேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன், ஏதோ தானும் தான் இருக்கும் அவங்க சும்மா சொல்லுவாங்க நான் நினச்சிருந்தேன். ஆனால் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ரொம்பவே நல்லாயிருக்கு, இந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வேணும்னா இது கையிலேயே வச்சுட்டு கூட பேசலாம். இருங்க கையில் எடுத்துடுறேன். கையில் ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங். இப்போ நீங்கள் இதுனா ஃபோல்டு இப்படி பண்ணி வச்சிடலாம், நீங்கள் ஃபோல்டு ஈஸியாக இப்படி ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொல்லல்லாத இருக்கும். ஓகேங்களா, அதனால் மெயினாக நான் இது வாங்கினதுக்கான ரீசன், நான் எங்கனாலும் இதை கேரி பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா, கீ ஓகே. நீங்கள் இப்போ இந்த பவர் பாக்ஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பேசுறது நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. அப்படின்னா அது பவர் பாக்ஸ் இல்லை, பவர் பாக்ஸ் ஃபேண்டம் பாக்ஸ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த மைக்குள்ளேயே ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க, இந்த மைக் கூடையே அந்த கேபிளை எடுத்து நீங்கள் இந்த பாக்ஸு இதெல்லாம் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணலான்னு கூட நான் தனியாக வேணா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பாய் பாய்.